ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் ஜிஞ்சர் கார்லிக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான தால் ரெசிபி. எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 1.5 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தூள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், நம்ம வீட்டில் இருக்க தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். ரொம்பவே சிம்பிளுங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த தால் சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு இது வந்து ப்ரோட்டீன் இல்லையா, தீ ஆப்ஷன் தானே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து கிட்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நான் இதில் இந்த கப்பில் 3/4 கப் வந்து தால் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் 3/4 கப் தால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ தாலை வந்து நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வைக்க போகிறேன். இந்த பருப்பு வந்து குழஞ்சிடக்கூடாது, குழஞ்சிருச்சு அப்படின்னா இந்த தாலோட டேஸ்ட்டு போயிடும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் பருப்பு வந்து, நமக்கு நல்லா வெந்திருக்கணும். அதே சமயம் நமக்கு வந்து பருப்பு வந்து நல்லா தெரியணும், இப்படி முளிப்பாக அப்படி பருப்பு இருக்கணும், அப்போ தான் இந்த தால் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துட்டேன், கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தாளிக்கு நம்ம வச்சுருந்தா கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாவையும் சேர்த்துட்டேன், நல்லா பொரியட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா இப்போவே சூப்பராக வாசனை வருதுங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லே வந்து தனி ஸ்மெல். நல்ல சமையலுக்கு இஞ்சி பூண்டு கண்டிப்பாக தேவைங்க. அதனால்தான் நம்ம சேனல் நேம் கூட ஜிஞ்சர் கார்லிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சோம். இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணும், வெங்காயம் வந்து கடிப்படணும். ஸோ சும்மா 2 வாட்டி மட்டும் கிண்டுங்க, ரொம்ப நேரம் போட்டு வதக்கிடாதீங்க. ஏன்னா இந்த தாளுக்கு வந்து மெயினாக பருப்பு வந்து உதிரி உதிரியாக இருக்கணும், இந்த வெங்காயம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ அதுதான் இதில் 2 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ நான் வெங்காயத்தை 2 நிமிஷம் வந்து கிண்டிக்கு, 2 நிமிஷம் கூட வேணாங்க, வெங்காயத்தை நான் வந்து கிண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து வதங்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து வரமிளகாய், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் தான், ரொம்ப காரமாக இருந்தாலும் கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். அதே டைம் வெந்திருக்கு. இப்போ பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த தண்ணி ஊற்றணுங்கிற தேவையில்லை, ஏன்னா பருப்புலே தண்ணி இருக்கும். அப்படி இல்லை, பருப்பில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தண்ணி வச்சிங்க, தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 கப் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிங்க. பச்சை தண்ணி தயவு செஞ்சு ஊற்றாதீங்க. மெயினாக நம்ம எந்த சமையல் செஞ்சாலும் மிடில் ஆஃப் த இதில் வந்து பச்சை தண்ணி ஊற்றவே கூடாது, சுடு தண்ணி தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த பருப்பு வந்து வேகும் அந்த தண்ணியோடு சேர்த்து. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம 1-5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அந்த பருப்பு, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்தாப்பில் வரும். அந்த மசாலையும் அதில் சார்ந்து சூப்பராக வரும்.
பாருங்கள் இப்போ சேர்ந்தாப்பில் வந்துடுச்சு, நல்லா கொதிக்குதில்ல, இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் வந்துடும். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வத்த விட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும் சப்பாத்திக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். தாளுக்கு கொத்தமல்லி கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த வாசம் இப்போ சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்மளோட தால் வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனாஸ் ஜிஞ்சர் கார்லிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இதை உங்களுக்கு பிடிக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எதோட வேணாலும் வச்சு நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். கிட்ஸ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.